ஸ்பேஸ் இந்த இடம் தான் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் நியூட்ரல் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. மல்டிமீட்டரே வச்சு செக் பண்ணாலும் நியூட்ரல் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணதில் ஐஎஃபி வந்து ஒன்று வந்து நியூட்ரலு, மூணு வந்து ஃபேஸு, ரெண்டு வந்து கம்யூனிகேஷனுங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் வந்து லூப் கொடுத்தோம் கனெக்டரில் அப்படின்னா மெஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து ஆல்ரெடி டோர் சுவிட்சுக்கு வந்துடும். அண்ட் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணுலேருந்து ரெண்டுக்கு கண்டினியூட்டி போய் கம்யூனிகேஷனுக்கு ஃபேஸ் போகுங்க. ஸோ அப்படி போச்சுன்னா மட்டும்தான் அடுத்து ஆப்ரேஷன் வந்து நடக்கும். தண்ணி எடுக்கிறது அண்ட் வந்து ஸ்பின்னு இதெல்லாம் வந்து ஆப்ஷன் எல்லாமே நடக்கிறது வந்து இந்த டோர் சுவிட்சிலேருந்து கம்யூனிகேஷன் போச்சுன்னா மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் வந்து நம்ம ஒரு லூப் கொடுக்குறோம் கனெக்டரில். டோர் சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு லூப் கொடுத்துட்டேன். ஸோ எமர்ஜென்சி பைபாஸ் இப்படி தாங்க பண்ணோம். பைபாஸ் பண்ணிட்டு டோர் சுவிட்சை அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் எடுக்கிறது. ஸோ மெஷினில் எந்த பிரச்சனையும் இல்லை, டோர் சுவிட்ச் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க.